வெல்கம் டு மூவி அப்டேட்டர். தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் போராட்டம் கடந்த 48 நாளாக நடந்துட்டு வந்தாலும் எந்த ஒரு மீடியாவும் அவ்வளோவா இந்த கவர் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருந்தது. இந்த ஸ்டெர்லைட் காப்போசிட்டாக மக்கள் நிறைய வருஷங்களாக போராடிட்டு வந்தாலும் இந்த 48 நாள் தான் ஃபுல் ஃபோர்ஸாக நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கிடையில் ஆக்டர் கமல்ஹாசன் சாரும் மக்கள் நீதி மையம் அப்படின்னு ஒரு பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணி அண்ட் அரசியலுக்குள்ளே வரதை அறிவிச்சுட்டு போயிருந்தார். ஸோ இப்போ ரீசெண்டாக இவர் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்த விஷயம் என்ன அப்படின்னா, தூத்துக்குடியில் நடக்கிற இந்த ஸ்டெர்லைட் போராட்டத்தில் தானும் கலந்து கொள்கிறதா சொல்லியிருந்தார். ஸோ அவர் சொன்ன மாதிரியே இன்றைக்கி இந்த போராட்டத்தில் பங்கேற்று அந்த ஸ்பீச்சும் கொடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ இப்போ இவர் பார்ட்டிசிபேட் பண்ணி ஸ்பீச் கொடுத்ததுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு ரீச் வந்திருக்கு அப்படின்னு ஒரு சில கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அங்கே கமல் சார் என்ன சொன்னார் அப்படின்னா, தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறது எந்த ஒரு அரசியல் உள்நோக்கம் இல்லை அப்படின்னும் அண்ட் தமிழ்னா இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறதா சொல்லிட்டு போயிருக்காரு. அண்ட் ஃபைனலாக இது வரைக்கும் இந்த ஸ்டெர்லைட் போராட்டம் எந்த ஒரு கவரேஜும் இல்லாமல் இருந்த நிலமையில் ஆக்டர்ஸ் எல்லாம் இந்த ப்ரொட்டஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது கரெக்டாக இல்லையா அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி சின்ன நியூஸை தெரிஞ்சுக்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த மூவி அப்டேட்டட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.